ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 Days 3 Topics. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக என்னடா போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஊதுபத்தி ஸ்டாண்டில் ஊதுபத்தி எல்லாம் எரிஞ்சு அந்த குச்சி இருந்தது. இதை எதுக்குடா தூக்கி போடுவானே, இதை வச்சு ஒரு ரியூஸ் ஏரியாஸ் போட்டுடலாமே அப்படின்றதுக்கு தான் இன்றைக்கி வீடியோவோட வந்திருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாத்தையும் ரெடியாக கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து குத்து விளக்கா இருக்கட்டும், மகாலட்சுமி விளக்கா இருக்கட்டும், பூ வச்சோம் அப்படின்னா அது வந்து நிற்கவே நிற்காது இல்லையா. அதுக்காக என்ன பண்ணான்னு பார்த்தீங்க அப்படின்னா, டபுள் சைட் டேப் அந்த மாதிரி ரெண்டு சின்ன துண்டாக வெட்டிட்டு அந்த ஊதுபத்தி குச்சியை ஒரு ரெண்டாக வந்து உடச்சி வச்சுக்கோங்க. இந்த சைடு ஒன்று இந்த சைடு வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் பூ வச்சிங்க அப்படின்னா அழகாக வந்து பூ வந்து நின்றுக்கும், கீழே விழுந்துடும் அப்படின்ற பயமும் இருக்காது. சாமந்தி பூ, ரோஜா பூ, இல்லை கட்டின பூ பூ இருக்குள்ள, அதாவது சம்மங்கி, முல்லைப்பூ, மல்லிகைப்பூ, எதாக இருந்தாலும் சின்னதாக கட் பண்ணி இப்படி வந்து நடுவில் போட்டு விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், முகமும் வந்து மறையாது. அதே மாதிரி குத்து விளக்கு மேலே பூ எப்போதும் வச்சாதான் அழகாக இருக்கும். அது வந்து இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து வச்சோம் அப்படின்னா கீழே விழுந்துருது அப்படின்றதுனால அதோட தண்டு பகுதியில் தான் நம்ம வந்து பூ வந்து அப்படியே கட்டி விட்டுறோம். ஆனால் மேலே வச்சிங்க அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பின்னாடி சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அப்படியே இருக்கும். வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப எடுத்துகிட்டு திருப்பி கூட நீங்கள் வந்து ஓட்டி வச்சுக்கலாம். செலோடேப் போட்டு வைக்கிறதுனால நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெர்மனெண்ட்டாக கூட இருக்கும். டிப் நம்பர் 2. குத்து விளக்குக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கிடையாது, மகாலட்சுமி விளக்குக்கும் நம்ம இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பின் சைடில் ரெண்டு செலோடேப் அந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த சைடு ஒரு குச்சி இந்த சைடு ஒரு குச்சி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்துட்டு நம்ம வந்து பூ வந்து வச்சிட்டோம் அப்படின்னா கீழே வந்து விழவே விழாது. ரொம்ப சிம்பிளான டிப் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். தூக்கி போடுற ஊதுபத்தி குச்சியில், அதுவும் பூஜைக்கு யூஸ் பண்ண அந்த வத்தி குச்சியில் செய்கிறது இன்னுமே கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. இந்த மாதிரி பூ வந்து வச்சிட்டோம். பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கும் அதே மாதிரி தான், மல்லிகைப்பூ வைக்கிறதுனால கட் பண்ணிவிட்டு இடையில வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். டிப் நம்பர் 3. இந்த டிப் வந்து ஆல்ரெடி நான் கார்த்திகை தீபம் அந்த டிப்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு விளக்கு தூண்டலாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திர கடையில் வந்து பித்தளையில் ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து வாங்கலாம், இல்லை கடைக்கெல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நம்ம ஊதுபத்தி குச்சி அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து விளக்கு தூண்டலாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கீழே வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மகாலட்சுமி விளக்கு, குத்து விளக்கு எல்லாத்துலேயுமே கையால் அந்த மாதிரி திரியை வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இதை வந்து நீங்கள் விளக்கு தூண்டலாக யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 4. இந்த பூலாம் பார்த்தீங்க அப்படின்னா அழகழகாக பூத்துருக்கும், இந்த கவரில் அப்படியே ஃபுல்லாக இருக்கும். ஒரு பூ அழகாக இருக்குன்னு எடுப்போம், ஆனால் அதில் காம்பு இருக்காது. அதெல்லாம் தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி ஊதுபத்தி குச்சியை பின்னாடி வந்து சொருகிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆர்டிஃபிஷியல் காம்பு வந்து ரெடி ஆகிடும். இதை நீங்கள் தலைக்கும் வச்சுக்கலாம், சாமிக்கும் வச்சுக்கலாம். டிப் நம்பர் 5. நெக்ஸ்ட் டிப் இதுவும் நான் கார்த்திகை தீப டிப்லேயே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். திரி வந்து கடையில் வாங்காமல் இந்த மாதிரி காட்டன் வந்து கடையில் வாங்கிக்கோங்க. ஊதுபத்தி குச்சி அந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கையாலே திரிச்ச திரி வந்து ரெடி ஆகிடும். 20 ரூபாய்க்கு வந்து எப்படியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 திரி பக்கம் நீங்கள் வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 4 உருட்டு உருட்டினீங்க அப்படின்னா நமக்கு திரி வந்து ரெடி ஆகிடும். டிப் நம்பர் 6. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி இதை வச்சு ஒரு க்யூட்டான ஒரு டெக்கர் பீஸும் வந்து பார்த்துடலாம். இதுக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளாக சேர்த்து சேர்த்து வச்சு அந்த ஊதுபத்தி குச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த ஒல்லியாக இருக்கானுங்கல்ல அவனுங்க மேலே எல்லாத்தையும் இந்த மாதிரி கம்மை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 குச்சி வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நமக்கு 3 செட் குச்சிகள் வந்து தேவைப்படுது. இப்போ அதை கம் போட்டு நீங்கள் வந்து ஒட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 3 தான் வந்து செய்ய போகிறேன். அதனால் நான் வந்து 3 பீஸு இதே மாதிரி எடுத்து வச்சிட்டேன். அடுத்ததாக இந்த 3 வந்து ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இந்த மாதிரி வந்து ஒட்டிக்க போகிறோம். சேம் நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டினாலும் ஓகே. எனக்கு க்ளூ யூஸ் பண்ணுற அளவுக்கு பொறுமை இல்லை, அதனால் க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். அப்புறம் அங்கங்கே கொஞ்சமாக பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இந்த ரங்கீலா பெயிண்ட்டோட அந்த டப்பா இருக்கும்ல, அது தீந்து போன டப்பாவும் 3 டப்பா எடுத்து வச்சிருக்கேன். சப்போஸ் இந்த மாதிரி டப்பா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டானிக் பாட்டில் மூடி, வாட்டர் பாட்டில் மூடி கூட இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட் அடிச்சிட்டோம் அப்படின்னா க்யூட்டான ரொம்ப சிம்பிளான ஒரு அழகான வால் டெக்கர் வந்து ரெடி ஆகிடும். இதில் வந்து வேற என்ன நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்னு எனக்கு தெரியல, லைட் ஏதாவது வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். நான் சின்னதாக வந்து அந்த பிளான்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். டிப் நம்பர் 7. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது ஒரு பூஜை ரூம் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாலை போடுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாலை வந்து நிற்கவே நிற்காது. அந்த டைமில் 2 சைடு டபுள் சைடு டேப் போட்டு ஒட்டிட்டு அந்த ஊதுபத்தி குச்சியை 2 உடச்சி இந்த சைடு பாதி இந்த சைடு பாதி இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி மாலை போடுறதுக்கு யூஸ் ஆகும். சிங்கிளாக பூ வைக்கிறதுக்கு நான் முன்னாடி வந்து சொல்லிட்டேன், மாலை போடுறதுக்கு இந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்காகவும் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம். பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளாடே சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் பேக் சைடில். ஆனால் வந்து வாஷ் பண்ணுறப்ப திருப்பி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தொடக்கிறதா இருந்தால் பிரச்சனை கிடையாது. டிப் நம்பர் 8. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது ஒரு கிச்சன் டிப். இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்சியோட உள் சைட் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த மாதிரி கருப்பாக பிசு பிசுன்னு ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஊதுபத்தி குச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பல் விளக்குவோம்ல அதே மாதிரி இதே பல் மாதிரி நல்லா சரக்கு 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 சரக்குன்னு விளக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிசு பிசுன்னு இருக்கிறது அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். இந்த ஓட்டை மாதிரி கொடுத்துருக்காங்கள சைடில், அந்த சைடில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு வெளியில் வந்து தள்ளி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஊதுபத்தி குச்சி வச்சு தான் நான் தேய்க்கிறேன் எந்த அளவுக்கு வந்து அழுக்கு வந்து வருதுன்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா க்ளீனான ஒரு கிளாத்தோ இல்லை அந்த ஸ்பாஞ்ச் ஏதாவது வந்து வச்சு பாருங்க. டிப் நம்பர் 8. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் ஸ்டவ்வோட அந்த திருகுமோல அந்த ஆன் ஆஃப் அந்த பட்டன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். அந்த பிசு பிசு பெடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஊதுபத்தி குச்சி வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒட்டிட்டு வந்துடும். இதுக்கும் நீங்கள் ஊக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப மெலிசாக இருக்கனால நம்மளால வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஊதுபத்தி குச்சியை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெமன் இருக்குல்ல, லெமனை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஆஃப் வந்து புளிவோம், மீதி வந்து அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறப்ப அந்த ஊதுபத்தி குச்சி எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இது மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ள ஈயோ கொசுவோ எதுவும் போகாது. சேம் தக்காளிக்கும் நீங்கள் இதே டிப்பை ட்ரை பண்ணலாம். டிப் நம்பர் 11. குக்கிங் டிப் போடலையா போடலையான்னு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. கேட்குறதுக்கே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்மளோட குக்கிங்கை பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு இன்றைக்கி குக்கிங் டிப்போடு வந்துட்டேன். இதுக்கு நான் ஒரு ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட்டாக நான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து போர்பன் ஹைடன்சிக் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு பேக்கெட் 10 ரூபாய் பேக்கெட் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ராக பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பவுடர் எல்லாத்தையும் தூக்கி அலேக்காக ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. பவுலில் போட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பாலை அது மாதிரி ஊற்றிக்கோங்க. என்கிட்ட ரொம்ப கொஞ்சமாக தான் இருந்தது. அதை போட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்குனீங்க அப்படின்னா பேஸ்ட்டு மாதிரி வரணும். இட்லி மாவு மாதிரி இருக்கக்கூடாது, தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாக பஃபியாக புஃப்னு வரும். அதனால் வந்து கொஞ்சோண்டு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு பணியார சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லா சுற்றி கொஞ்சமாக நெய் வந்து அப்படியே காட்டணும், ஊற்றக்கூடாது. அது மாதிரி காட்டினதுக்கு அப்புறமா ஒரு ஆஃப் லேயர் மட்டும் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க அரை வேக்காடு மாதிரி. அப்புறமா அந்த 5 ரூபாய் டெய்ரி மில்க் இருக்குல்ல அதை கொஞ்சம் பிச்சு பிச்சு உள்ளே வந்து வச்சுக்கோங்க. அந்த ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டு மாதிரி தான் இப்போ நம்ம வந்து செய்ய போகிறோம். வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி அது மேலே மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் கொஞ்சமாக ஊற்றி ஃபில் பண்ணிடுங்க. இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சாச்சா. இதில் வந்து 10 ரூபாய் பிஸ்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 3, 4, 5, 6, 7 பணியாரம் வந்து இருக்குது. இப்போ அது மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை வேணாம் அப்படின்னா விட்டுடலாம். இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைனா அந்த கருகரு கருப்பாயி சாங் தான் வந்துட்டு நமக்கு வந்து ஃபைனல் எஃபெக்டாக வரும், நல்லா கருகருன்னு ஆயிரும். அதனால் எந்த அளவுக்கு மீடியமாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வச்சுட்டு எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க. ஊதுபத்தி குச்சியை வச்சு தான் டிப்ஸ் சொல்கிறோம் அப்படின்றனால ஊதுபத்தி குச்சி நம்ம ஹீரோ இல்லாமல் எப்படி? அதனால் நம்ம ஹீரோவை ஒரு ஒரு பணியாரத்துலையாக குத்தி குத்தி பார்த்து வெந்துருச்சான்னு பார்த்துட்டேன். பட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வாயில் வைக்க முடியாது, ஊதுபத்தி ஸ்மெல் வரும். இப்போ எல்லா பணியாரத்தையும் இந்த மாதிரி எடுத்து அடுக்கி வச்சிட்டோம். இப்போ ஒரு பணியாரத்தை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பட் இதில் ஃபைனல் ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வச்ச அந்த சாக்லேட் வந்து மெல்ட்டே ஆகலை. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. நல்லா ஆவி பறக்க பறக்க ஒரு சாக்லேட் பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பட் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ இந்த டிப் எல்லாமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.